இன்னைக்கு நம்ம வண்டியில் என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டுக்கு இப்போ குயிக்காக சமைக்கணும் அந்த வண்டி வரத்துக்குள்ள, அதனால் மேகி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் மேகி நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மேகியை தான் இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம குயிக்காக வேலை முடியணுன்றதுக்காக எங்க வீசுற, சரி சமைக்கலாமா? ஆமா ஆமா, கொஞ்சமா அறிவிக்குதா எப்படி இருக்கு அந்த அதுல இருக்க அந்த இது இருக்கு மசாலா இருக்குமே, அது பயன்படுத்தலாமா என்னன்னு சொல்லி தெரியலையே. அதுல போடாது கூட, இதுலதான் நெருப்பு எதை வச்சா எரியுற மாதிரி எல்லாம் காட்டினாங்க ஒரு நேரத்துல. இந்த மசாலா போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல பார்ப்போம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா காசு கொடுத்துவாங்கண்ணா மேகி போட்டலாம் ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா காசு கொடுத்துவாங்கண்ணா 4 முட்டை, 1 முட்டை 5 ரூபா, 4 முட்டை போட்டு பயங்கரமாக சமைச்சு இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் அந்த மாதிரி கான்செப்டில் தான் சமைச்சிட்டு இருக்கா அப்படி ரியாஸ் பாய். இப்போ இவ்வளோ சமைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வண்டி வரலன்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்கோம், கரெக்டாக ஒரு பாதி வேகும்போது அந்த வண்டி வந்துடும், பாயெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு போகிற நிலமை வரும். ஆனால் சமைச்சு சாப்பிட்டுட்டு தாங்க வண்டி எடுக்கிறது பிளானு, இல்லைன்னா காலையில் கூட எடுத்துக்கலாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் நம்ம போனதில்லை, காலையில் கூட திருப்தியாக காலையில் கூட எடுத்துகிட்டு போகலாம். காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வடா பாவ மட்டும் தான் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் டீயில் தான் பொல போட்டிகிட்டு இருக்கு. இவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 7 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே சாப்பிடல, அதனால தான் பசி தாங்கலை. இங்கே ஹோட்டலில் வந்து எனக்கு சுத்தப்பட்டு வரல, எனக்கு பிடிக்கல, அதனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமளே சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சமைச்சிட்ருக்குறோம். இந்த மேகி சமைக்கிறது எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லி தெரியல, சரி ஒரு தோராயமாக ஊற்றுவோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு அடிச்சுவோம், என்ன பண்ணுது இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறேங்க சரிங்களா. நீங்களும் வாங்க நம்ம சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னது போலவே சரியாக வண்டி வந்துருச்சுங்க, வண்டி இப்போ தான் கிராஸ் பண்ணி அங்கே போச்சு. அவங்க ஃபோன் பண்ணேன், நான் ஜிசி வாங்கிறதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிருங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நாமக்கல், அவர் பேர் சிவா. இங்கே கம்பெனிக்கு வெளியில் தான் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு வண்டிக்கிட்ட நடந்து போகும்போது என்னை பார்த்தாரு, பார்த்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட பேசினது, அது இல்லாமல் கரெக்டாக எனக்கு கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சிவா. போதும் போதும் போதும், அப்புறம் நஞ்சிரு போது ஒரு 2 கிளாஸ் தோராயமாக 2 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இது எப்படி சமைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், இதுக்கு மேலே சமைக்கும் போது தெரிஞ்சுக்கிறேன். இப்படிதான் நொறுக்கிறதா இல்லை அப்படியே மொத்தமாக போடுறதான்னு தெரியல, சரி ஏதோ ஒன்று பசி இடங்கன்னா சரி. ரியாஸ் பாய்க்கு ஒரு டவுட்னா ரசம் ரசம் ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அதனுடைய இது கலந்துரு, அவ்வளோதான் மசாலா. ஒரு பாக்கெட் கலந்துட்டோம், இன்னொரு 3 பாக்கெட் இருக்கு. ஒரு மேகி போட்டலத்துக்கு 2 மசாலா பாக்கெட் அடங்குது. ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக வெந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம் இது சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லி தெரியல. ஃபெயிலியரே ஆனாலுமே சாப்பிட்ருவோம் அது தெரிஞ்ச விஷயம், பார்ப்போம் எப்படியும் சக்சஸ் ஆயிரும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஃபெயிலியர் ஆகல, நல்ல டேஸ்ட்டு தான். ஒரு பக்கம் 4 முட்டையை ஊற்றிருக்கோம், பார்ப்போம் என்ன ரேஞ்சில் ஆகுதுன்னு ஒன்றும் புரியல. சமைச்சு முடிஞ்சிருச்சுங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், வேறு லெவல் வேறு லெவல், சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையாக இருந்தது. வாங்க நண்பர்களே சாப்பிடலாம். ஓகே இன்றைக்கான உணவு நைட்டுக்கான நம்மளுடைய சாப்பாடு மேகி, சூப்பர். இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வண்டி தான்.
அவங்க கூட தான் ஜோடி போட்டு போகலான்னு சொல்லிட்டு. நாமக்கல் வண்டி அது. TN88 அண்ணன் கூட தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா சிவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்க போகலாம். அப்படியே போக போக பார்த்துட்டே போகலாம். போகலாமாண்ணே? ஆ போகலாம். வண்டி கட் ஆகாது, ஏன்னா முன்னாடியும் ஒரு வண்டி நிற்குது. அதனால் கொஞ்சோண்டு பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறப்படலாம். வட்டுவா 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 வரலாம் 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 வட்டுவா வட்டு வேடா இருக்குவா வட்டுவா. ஆ உடு போட்டு முன்னாடி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் பேகு. நம்மளுக்கு குழம்பு குழம்பு அவங்களுக்கு ஒரு டன் பேகு. நம்மளுக்கு 25 கிலோ பேகு. நம்மளுக்கு ஹைட்டு இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் பின்னாடி வலிக்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது பார்த்துக்கிட்டே தான் போகணும். புது ரோட்டில் போகும்போது ஒரே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். புது ரோட்டில் போகும்போது நம்ம வந்த ரோடு பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருக்க போகக்கூடிய ரோடு தான் நம்ம வந்தது. நம்ம ரைட்டில் போகிறோம். அங்கேருந்து கம்பெனிலேருந்து வெளியே வந்து பைபாஸ் தொட்டு ரைட்டில் திரும்பி போக போகிறோம். ஏ சரியான பள்ளமாக இருக்க மாட்டோம். போகலாம் போகலாம். ரைட் ரைட் தண்ணி போயிட்டு இருக்குது.
இன்னும் அவ்வளோ தண்ணி பாலத்துக்கு ஒட்டியே போதுங்க. அதில் தான் எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஜருக்குட்டுருச்சு. நானும் ஏதோ ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். டிப்பர் பாருங்க அப்படியே இறங்கிட்டு உள்ள மொத்தலோடு அங்கேயே கொட்டிட்டாங்க. கொட்டி தான் எடுக்கிறாங்க இந்த வண்டி. அப்படியே முன்னாடி போகிற நம்ம அண்ணா வண்டியை தாண்டதுக்கு அப்படியே துடிக்குதுங்க. அப்படியே மகாராஷ்டிரா வண்டி டர்னு கூட பார்க்காம அப்படியே ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ஏறுது. அப்படியே நான் ஃபுல் மேடு, நான் பின்னாடி லைன் கட்டிட்டு வராங்கலாம். ரெண்டு வண்டி அப்படியே ஒட்டி ஒட்டி தான் கிராஸ் ஆகுது. அப்படியே அந்த வண்டி முன்னாடி போற வண்டியை சைடு எடுப்பாங்க பாருங்க. அப்படியே டர்ன் அப்படியே ஏன்னா பயங்கரமா வளைச்சு அப்படி ரைட் லெஃப்ட் இழுக்கிறாங்க. அப்படியே அந்த வண்டி சைடு போடுவாங்க. கரெக்டாக அதே போல் டர்னில் தான் சைடு போகிறாங்க. வண்டி எதுவும் வரல நல்ல நேரம். இந்த மலையத்தில் எப்படி வருவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. அனுபவம் வந்து எனக்கு வேற லெவலில் இருந்தது. இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் தான். நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வண்டியா. அந்த வண்டி ஏறுறதுக்கு அப்படி இவ்வளோதான் திணறுதுன்னு இல்லைங்க. வண்டி மாதிரி ஏறி போயிட்டு இருக்குது. சென்டரில் போகுது இல்லையா அந்த வண்டியில், அது ஃபஸ்ட்டில் போகுது பாருங்க. ஒரு 12 வீலு அந்த வண்டி நல்லா ஹெவி மேடு தானே, அதனால் ரொம்ப திணறி தான் ஏறுது. முன்னாடி எக்ஸ்பிரஸ்ல வண்டிக்கு போறதெல்லாம் தெரியுதுங்க.
இந்த 45 கிலோமீட்டர் நம்ம வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிருக்கு இந்த 45 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்கு. இன்னும் காடு ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகுமா இல்லை 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகும் காடு ஏறி முடிக்கிறதுக்கு. இதிலே இப்போ அவன் விடிஞ்சிடும். இப்போயே கிட்டத்தட்ட நைட்டு 12:30 ஆயிடுச்சு, எப்படியும் விடிஞ்சிடும். எக்ஸ்பிரஸ் ஏற போகிறாங்க இப்போது இந்த லெஃப்ட் திரும்பினா எக்ஸ்பிரஸ். அதே போல் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இந்த வழியில் வந்ததுனால. அதே நம்ம வந்த வழியிலே போயிருந்தோம்னா கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் அதிகம்தான். இதில் கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டரில் நம்ம இந்த எக்ஸ்பிரஸ்க்கு வந்துட்டோம். நாம் ஒரு வண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நிப்பாட்டி அந்த 100 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வழியில் தான் வந்திருப்போம். சரி, இந்த வண்டி இருந்ததுனால இவங்களுக்கு இந்த வழி தெரியும், அதனால இதில் இந்த வழியில் கேட்டு வந்துட்டோம். ஸ்மூத்தாக டர்ன் பண்ணு. சரியாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 3 மணிக்கு டியூட்டி மாற்றினேன். 3 மணிக்கு மாற்றி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ 9 மணி ஆகுது சரியாக காலையில். இப்போ 9 மணி ஆகுது. ரியாஸ்மே